அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோரமண்டல் கமலில் வரக்கூடிய டானிக்க மருந்தான ஃபேண்டாக் ப்ளஸ் இந்த மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை எந்தெந்த பயிருக்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயிர்களில் எந்த ஸ்டேஜில் இந்த மருந்து பயன்படுத்துறது, ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தோட அளவு என்ன, அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது உங்கள் எல்கேஜி விவசாயி. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கும்போது, அமினோ ஆசிட் மற்றும் விட்டமின் தான் இருக்கு. ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, தாவரத்துக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்கும், தாவரத்தில் அதிகப்படியான பூக்களை எடுக்க செய்யும், தாவரத்தில் பூ பிஞ்சு உதிர்வு அதிகமாக இருந்துச்சுன்னா பூ பிஞ்சு உதிர்வெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக பூ பிஞ்சு பிடிக்க வைக்கும். ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயன்படுத்தும் போது செடி சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தால் கூட, அதாவது செடிக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காம செடியில் அதிகப்படியான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இருந்தால் கூட, செடியை அதிலேருந்து மீட்டெடுத்து செடியை நல்லா செழிப்பாக வளர செய்யும். இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை அனைத்து வகையான காய்கறி பயிர்களுக்கும் அனைத்து வகையான மரப்பயிர்களுக்கும் இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயன்படுத்தலாம். இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது, 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml 15 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 1.5 ml வரைக்கும் இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இதுவே 1 ஏக்கருக்கு இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை 100 ml 150 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். கத்திரி தக்காளி போன்ற காய்கறி பயிர்களுக்கெல்லாம் ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml 20 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ல் 15 ml வரைக்கும் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. நாம காய்கறி பயிர்களுக்கெல்லாம் 10 ml 20 ml பயன்படுத்தினா கூட பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இதுவே மரப்பயிர்களான வாழைமரம், மாமரம், பப்பாயா இது போன்ற மர வகை பயிர்களுக்கெல்லாம் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 ml 50 ml வரைக்குமே இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, 15 நாளைக்கு மேலே உள்ள அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml 250 ல் 300 ரூபா வரைக்கும் இருக்கும். ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை தக்காளி, கத்திரி போன்ற காய்கறி பயிர்களுக்கெல்லாம் 15 நாளைக்கு மேலே கொடுக்கும்போது செடிக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்குது, அதிகப்படியான பூ பிஞ்சு பிடிக்க செய்யுது, காய்கள்லாம் பார்க்கும்போது நல்ல கலராகவும் நல்ல சைனிங்காகவும் கிடைக்குது. ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை 15 நாளைக்கு மேலே உள்ள அனைத்து பயிர்களுக்குமே கொடுக்கலாம். 15 நாளைக்கு அப்புறம் பயிர்களுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் ஸ்ப்ரே பண்ணும் போதும் இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை மற்ற மருந்துகளோட சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அதாவது பூச்சி மருந்து, புழு மருந்து, நோய் மருந்து இது போன்ற மருந்துகள் கூட இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை நம்ம கலந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம கலந்து கொடுக்கறதுனால பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை நம்ம களைக்கொல்லி கூட மட்டும் நம்ம கலக்க வேணாம், மற்ற எந்த மருந்துகள் கூடயும் நம்ம சேர்த்து அடிக்கலாம். பொதுவாகவே எந்த டானிக் மருந்தையும் நம்ம களைக்கொல்லி கூட நம்ம சேர்த்து அடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நான் இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயன்படுத்தின வரைக்கும் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்க. இதுக்கு முன்னாடியே இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவில் ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவு பயன்படுத்தலாம், எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம்னு விரிவாக சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.